மார்க்கத்தின் மீது இருந்தது என்பதற்காக நாம் நினைச்சிரோம். இதை வந்து நாம சொல்லி காட்டுகிறோம். அதற்கு பின்னால் அன்பிற்குரியவர்களே, இப்படி மதினா வந்து சேர்ந்த பின்னால் பத்ரப்போர் முதல் போர்க்களம் நடக்குது. அதாவது உமர் அலி அவனுக்குள்ள சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதல் போர்க்களமான பத்ரக்களம் இருந்தது. அந்த பத்ரக்களம் தொடங்கி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்த காலத்தில் எத்தனை போர்க்களங்களை சந்தித்தார்களோ, எத்தனை போர்க்களங்களை படையை அனுப்பினார்களோ, அதுல எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு வேணாலும் இருக்கலாமே, மிஸ்ஸா இருக்கலாமே தவிர, மற்ற அனைத்திலும் பங்கேற்கக்கூடியவர்களாக யார் இருந்தா? உமர் அலி அவர்கள் இருந்தார்கள். அனைத்து போர்க்களங்களிலும் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு உமர் அலி அவர்கள் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருந்தார்கள். இப்ப முதலாவது வந்து பத்ர போர்க்களம். இந்த பத்ர போர்க்களத்துல குறைசியலுடைய அனைத்து கோத்திரமும் வந்திருக்கு. குறைசியில மக்காவிலிருந்து குறைசியில இருக்கக்கூடிய அனைத்து கோத்திரத்தாரும் படை திரட்டி வந்திருக்கிறாங்க. ஆனா எந்த கோத்திரத்தார் மட்டும் வரல, உமர் அலி அவர்கள் சார்ந்த கோத்திரத்துன்னு சொன்னா அதி கோத்திரம். உமர் அலி அவனுடைய கோத்திரம் எதுன்னு சொன்னா அதி என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தார் மட்டும் எங்க வரல, படையில வந்து கலந்துக்கல, எதிரிகளுடைய படையில அதி கோத்திரத்தார் மட்டும் கலந்து கொள்ளல, மற்ற எல்லா கோத்திரத்தாரும் அந்த பதிர்களத்துக்கு வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பதற்காக. அப்போ வந்து இந்த பனு அதி கோத்திரத்தார் இருக்கிறாங்களே, இந்த கோத்திரத்தார் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்தரப்பில் பங்கேற்காத ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த கோத்திரத்திலிருந்து உமர் அலி அவன் அவர்களை போன்று பல பேர் வந்து இஸ்லாத்தை தழுவியிருந்த காரணத்தினால அந்த பனு அதி கோத்திரத்தார் வந்து முஸ்லீம்களோடு நின்றார்கள். அதுல வந்து பல பேர் வந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய அணியிலே நின்று குரேஷியலுக்கு எதிராக போரிட்டார்கள். அதுல வந்து உமர் அலி அவன் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவர்களும் வந்து முஸ்லீம்களுடைய அணியில் நின்று போரிடுறாங்க. அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் நடந்துகிட்டு இருக்குது. போர் நடந்து கொண்டிருக்கும் போது உமர் அலி அவனுடைய தாய் மாமா, போர்க்களத்தில் உமர் அலி அவனுடைய தாய் மாமா அதீபின் கிசாம் என்று சொல்லக்கூடிய அதீபின் கிசாம் பின் முஹீரா என்று சொல்லக்கூடிய ஒருவர், அதீபின் கிசாம் பின் முஹீரா என்று சொல்லக்கூடிய உமர் அலி அவனுடைய தாய் மாமா, அவர்களை வந்து போர்க்களத்தில் உமர் அலி அவர்கள் நேரடியாக மோதக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. நேரடியாக யாரோடு மோதக்கூடிய சூழல் ஏற்படுது? தன்னுடைய தாய் மாமாவோடு மோதக்கூடிய ஒரு சூழல் யாருக்கு வருது? உமர் அலி அவர்களுக்கு வருது. தாய் மாமாங்கிறது யாருங்க? ஒரு தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளது யாரு? தாய் மாமன் தான். நம்முடைய குடும்பத்தில் பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து நம்மை கவனித்து வளர்த்து கொண்டு இருந்தாலும், நம்முடைய வளர்ச்சியில மற்ற அனைத்து விஷயங்களிலும் அக்கறை செலுத்துவது யாருன்னு சொன்னா தாய் மாமன் தான். அது மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா தாய் மாமன்ட்ட கேட்காம இன்னொருத்தர் கட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய தங்கையுடைய மகன் விஷயத்துல, சகோதரி மகன் விஷயத்துல, சகோதரியுடைய மகள் விஷயத்துல, அந்த குடும்ப விஷயத்துல அதிக அக்கறை எடுக்கிற யாருன்னு சொன்னா தாய் மாமன் தான். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு தாய் மாமன் உறவு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த அதீபின் கிசாம் என்று சொல்லக்கூடிய உமர் அலி அவனுடைய தாய் மாமா அவர்களை நேருக்கு நேராக வாளோடு வாழ் மோதக்கூடிய ஒரு சூழல் வரும்போது உமர் அலி அவன் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்முடைய தாய் மாமனாச்சு, எதிர்த்தரப்புல நிக்கிறாரு, காபிர்களுடைய தரப்புல நிக்கிறாரு, வாழைந்து நிக்கிறாரு, முஸ்லீம்களுடைய தரப்புல உமர் அலி அவன் நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது கூட உமர் அலி அவனுடைய உள்ளத்துல என்ன வரல, நம்முடைய தாய் மாமனாச்சே, நாம வந்து என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, நாம வந்து தவிர்ந்துக்குறோம் அப்படின்னு கூட நினைக்கல, அல்லது வந்து கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு கூட நினைக்கல. அப்போ அவங்களுடைய உள்ளத்துல தெளிவான ஒரு நிலை இருந்துச்சு. அதாவது முஸ்லீம்கள் எதிரிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது வந்து யாராக இருந்தாலும் சரி அவர்கள் என்னுடைய உறவுகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததோடு இஸ்லாத்தை அழிப்பதற்காக போர் தொடுத்து வந்திருக்கக்கூடியவர் என்னுடைய தாய் மாமனாக இருந்தாலும் சரி அவன் என்னுடைய எதிரிதான் என்று சொல்லி தன்னுடைய தாய் மாமனுடைய கதையை முடித்தார்கள். அந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் தான் என்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்த ஒரு உமர் அலி அவன் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய தாய் மாமனை கூட அந்த நேரத்தில் கதை முடித்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று அந்த களத்துல பத்ர களத்துல பல சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அந்த களத்துல வந்து முதன் முதலாக ஷஹீதான யார் தெரியுமா? முதன் முதலாக முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து ஷஹீதானது அந்த களத்துல, அதாவது உமர் அலினாவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய மக்சா என்று சொல்லக்கூடிய, மக்சா என்று சொல்லக்கூடிய உமர் அலினாவுடைய அடிமையாக இருக்கக்கூடிய பணியாளராக இருந்த மக்சா என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் தான் முதன் முதலாக ஷஹீதானார்கள். அந்த வகையிலும் கூட இந்த கிரெடிட் யாருக்கு வரும்? அடிமையாக யார்கிட்ட இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சிறப்பு வந்து சேரும். அந்த அடிப்படையில முதலாவதாக தன்னுடைய தாய் மாமனை கதை முடிக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இரண்டாவதாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தன்னுடைய அடிமையாக இருந்த மக்சா அவர்களை அந்த இடத்துல பழி கொடுத்து அந்த இடத்திலும் வந்து உமர் அலி அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இந்த பத்ரக்களம் முடிந்த பின்னால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்த பின்னால் அங்கே பிடிபட்ட கைதிகள் விஷயத்துல என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பதை பற்றி